அநேக வேளைகளில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் திடீரென்று கைவிடப்பட்டதை போன்ற ஒரு நிலை வெறுமை பல வேளைகளில் இருள் சூழ்ந்த நிலையைப் போல காணப்படுகிற ஒரு காலமாய் நாம் கடந்து போகிற காரியமாய் காணப்படலாம் ஆனால் தேவன் எங்கே தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ ஏன் எனக்கு இந்த நிலைமை அநேக வழிகளில் நான் ஜெபித்தாலும் என்னுடைய ஜெபம் எந்த விதத்திலும் பிரயோஜனமாய் காணப்படவில்லை என்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் திகில் விதமான பலவிதமான உணர்வுகளின் ஊடாய் நாம் கடந்து போகிற சூழ்நிலைகளை ஏன் தேவன் அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் காரணமில்லாமல் எதுவுமே அனுமதிக்கப்படுவதில்லை ராபர்ட் மொரே மெக்ஷின் என்ற தேவ மனிதன் நான் ஒரு முறை என்னை பார்ப்பேனானால் பத்து முறை கிறிஸ்துவை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே அதிகமாய் நோக்கி பார்க்கும் பொழுது ஒருவேளை விதமான சூழல்கள் ஏற்படலாம் ஆனால் நாம் நம்மை அல்ல என்றும் மாறாத தேவனை நோக்கி பார்க்கும்படியாக நம்முடைய பார்வையை தேவன் பெயரில் திருப்பும்படியாக கத்தர் இவ்விதமான ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கலாம் இவரே சின்னமாக விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான இயேசு கிறிஸ்துவை நோக்கி அநேக வேளைகளில் நாம் நம்முடைய சுயத்தையும் சுய வழிகளையும் சுய நம்பிக்கையும் கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருப்போம் ஏன் நம்முடைய சொந்த ஆவிக்குரிய திறமைகளை குறித்தும் அல்லது ஆவிக்குரிய விதங்களில் அறிந்திருக்கிற வேத அறிவு அல்லது ஜப வாழ்க்கையை கூற நாம் நான் சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளாக அதிகமாய் நாம் ஆழமாக சென்று கொண்டிருக்கலாம் அவதமான வேலைகளில் தேவன் நம்மை உலுக்கி அவரை நோக்கி பார்க்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இதை அனுமதிப்பது நிமித்தமாகவே விதமான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார் தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை நாம் அங்கீகரிக்கும்படியாக முடியாத கத்தர் இதை அனுமதிக்கிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படையேன் அநேக வேளைகளில் நாம் தாழ்மையின் பள்ளத்தாக்கில் நடந்து செல்லலாம் அநேகர் நம்மை புறக்கணிக்கலாம் நம்முடைய சூழ்நிலைகள் மிக தாழ்வான நிலையில் ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆனாலும் நாம் அவிதமான வேளையிலும் மரண இருள் என்று சொல்லப்படுகிற சங்கீதக்காரன் விவரிக்கிற அந்த சூழல் மிக பயங்கரமானது ஆனாலும் கூட நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறேர் அந்த மாறாத நித்தியம் என்பது மாறாத தேவனுடைய சத்தியம் என்பது ஒரு காலம் நம்மை விட்டு ஒழிந்து போவதில்லை இதோ சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் என்றும் நம்மோடு கூட இருக்கிறார் பசுத்த ஆவியானவர் நம்மை ஆற்றவும் தேற்றவும் பலப்படுத்தவும் கிறிஸ்துவன்றை வழிநடத்தவும் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் அநேக சுவேலைகளில் தேவன் அமைதியாக இருப்பாரானால் அது நம்மை அவர் கைவிட்டு விட்டார் என்பதனால் அல்ல அவரை இன்னும் அதிகமாக நாம் அண்டிக் கொள்ளவும் தேவன் தம்முடைய சர்வ ஞானத்தை கொண்டும் அறிவை கொண்டும் திட்டத்தை கொண்டும் நோக்கத்தை கொண்டும் நம்மை உருவாக்கும்படியாக அவர் அவரை நோக்கி பார்க்கவே இதை அனுமதிக்கிறார் நம்மை நாம் சார்ந்து கொள்வதை விட்டு அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதாகவே அவர் விதமான காரியங்களை அனுமதிக்கிறார் அனுபவராகே கிறிஸ்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறதை பார்க்கிறோம் அநேக வேளைகளில் நம்முடைய உள்ளான இருதயத்தில் கைவிடப்பட்டதைப் போல உணரலாம் ஆனாலும் நித்தியமான ஒரு ரட்சிப்பின் நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாகவே பிதாவானவர் குமாரனை கைவிட்டாரை வழிய அவரை கைவிடும்படியாக அவர் ஒரு காலம் செய்ததில்லை ஸ்ரீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி அதிகமாய் அவளுடைய மகள் கொடிய வியாதி பெற்றிருக்கிறாள் என்று அவளை தன்னுடைய வாழ்க்கையில் அவள் ஆண்டவராக இயேசுவை பின்தொடர்ந்து வேண்டிக் கொள்கிறாள் ஆனால் எந்த விதமான பதிலும் இல்லை எல்லா முற்றுமாக நம்பிக்கையற்ற நிலையில் காணப்பட்ட சூழ்நிலையிலும் அவள் அமைதியாக தொடர்ந்து தேவனை சார்ந்து கொண்டு வந்தாள் அவரை நோக்கி பார்த்தே அவள் பின்தொடர்ந்தாள் உடைய வாழ்க்கையில் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி ஆண்டவரை நாம் இவ்விதமாக பின்பற்றுகிறோம் என்பது எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரையே நாம் நோக்கி பார்த்து வாழுவதே ஆகும் அவை தேவன் இவ்விதமான சூழ்நிலைகளில் நம்மை கைவிட்டார் என்பதனால அல்ல நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை விளங்க செய்யும்படியாக இந்த ஸ்திரியை பார்த்து உன் விசுவாசம் பெருது என்று சொன்னார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எல்லோருமே விதமான சூழ்நிலையில் மெய்யாய் கடந்து செல்லும்படியாக எவ்வளோ ஒரு பெரிய பரிசுத்தவானின் வாழ்க்கையிலும் இதை தேவன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அவரை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ளவும் சார்ந்து கொள்ளவும் அவருடைய மகிமை விளங்கவுமே ஆண்டவர் இதை செய்கிறார் என்பதை மாத்திரமே விளங்கிக் கொள்ள வேண்டும் சாத்தான் அவ்விதமான நேரத்தில் நம்முடைய மனதை அதிகமாக அவன் சோர்வூரப் பண்ண பிரயாசப்படுவான் அவன் அவ்விதமான வேலைகளில் தேவன் உன்னை கைவிட்டார் என்றும் தேவனுடைய அன்பும் கருவையும் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போனது என்பதாகவும் அவன் நம்மை சோர்வுற பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் சந்தேகிக்கும்படியாக செய்வதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் ஒரு காலம் தேவன் அவ்தமாக அல்ல நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னவர் தொடர்ந்து பாதுகாக்கிறார் பராமரிக்கிறார் வழி நடத்துகிறார் பலப்படுத்துகிறார் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்க நாம் தேவனை அண்டிக் கொள்ள அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ள நாம் பழக வேண்டும் ஒரு தவறான கிறிஸ்தவ உபதேசத்தின் வழி என்னவென்றால் உணர்ச்சிகளை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை முறை இன்றைக்கு பரவச கூட்டத்தினுடைய போதனையின் மிக முக்கியமான ஒரு ஆபத்து உணர்ச்சிகளை சார்ந்து வாழுகிறது ஆனால் உணர்ச்சிகளை சார்ந்து வாழ்வது நீண்ட நாட்களுக்கு தொடராது தேவனுடைய சத்தியம் மாறாதது சத்தியம் ஒரு காலம் ஒழிந்து போகாது அவை தேவனுடைய வார்த்தையை சார்ந்து வாழும்படியான ஒரு வாழ்க்கை முறைக்குள் நாம் வழிநடத்தப்படுகிற காரியமாகவே அது இருக்கிறதே ஒழிய திடமான ஆவிக்குரிய ஆகாரத்தை உட்கொண்டு நாம் சோதனையின் மத்தியிலும் தேவனுடைய வெற்றியாளர்களாய் காணப்படும்படியாக விரும்புகிறார் ஆகவேதான் ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரத்தில் பதி மூன்றாவது வசனத்தில் பிதாக்களே ஆதி இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரை பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதனால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிதாக்களே ஆதி இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் வாலிபரை நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் அவை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னால் அதன் பின்பு தேவனுடைய மகிமையும் கிருவையும் விளங்கவும் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணவும் தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள் சோதனை நேரத்தில் பொறுமையாக இருப்போம் தேவனை நோக்கி பார்ப்போம் அமைதியாக இருப்போம் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட தேவனையை நாம் நோக்கி பார்ப்போம் ஹட்ஸன் டெய்லர் பாக்ஸ்டர் என்ற ஒரு பயங்கரமான சீன தேசத்தினுடைய கொடுமையான காலத்தில் சைனா இன்லாண்ட் மிஷன் என்ற தேவனுடைய பணியை நிறுவி செய்த பணியின் மூலமாக அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் தேவனுக்குள் வந்தார்கள் ஆனால் ஒரு வேளை கடுமையான வேலை பயங்கரமாக அநேக மிஷினரிகள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் ஹர்ஸ் அண்ட் டெய்லர் இந்த வேளையில் என்னால் ஜெபிக்க முடியவில்லை ஆனாலும் தேவனில் அமைதியாக சார்ந்திருக்கிறேன் என்று சொன்னார் வாழ்க்கையில் தேவன் அமைதியாக இருப்பாரானால் நாமும் அமைதியாக தேவனை சார்ந்து கொள்ளும்படியாக கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்தை கற்றுக்கொள்ள நாம் காத்திருப்போம் நாம் விழுக்கப்பட்டு போக மாட்டோம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி